ஹாய் ஹலோ எவ்ரிவன், இது விஜய் சந்திரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். குறிப்பாங்க இந்த COVID-19 வந்து எல்லா பசங்களும் நம்ம குழந்தைங்க வீட்லயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம், இல்லைன்னா வந்து ஏதாவது அவங்க யூஸ்ஃபுல்லா கத்துக்கணும், இல்லைன்னா எதுக்காவது ஒண்ணு வந்து அவங்களை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, எதுக்கும் தப்பான விஷயத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாதான் நினைப்போம். ஸோ அதுக்காக ஒரு பெஸ்ட் பெட் ஏதாவது கொடுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ அது குறிப்பா டாப் 5 பெஸ்ட் கம்பெனி ஃபார் சைல்ட்ஹுட் தான் இப்போ சொல்ல போறேன். ஸோ பாங்க ஷோ கூட போறேன். ஸோ ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் லைக் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டேங்கில் பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அது பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்கு. பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கு. அதாவது நம்ம ஒரு தொட்டியில் மீனெல்லாம் நம்ம ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது நம்ம மென்டலி ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது இன்னொரு வீடியோ நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதனால ஃபிஷஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் பெட் டு கிஃப்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஸோ அது இந்த கலர் கலர் மீன்லாம் சொல்லுவாங்க, இந்த கோல்டன் ஃபிஷ் அந்த மாதிரியான கலர் கலர் ஃபிஷஸ்லாம் நம்ம வந்து நம்ம சில்ட்ரனுக்கு ஆப்வியஸாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா கேட். ஸோ கேட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம் உங்களோட சில்ட்ரனுக்கு. ஸோ கேட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெட். அது நீங்கள் வந்து நீங்கள் காஸ்ட்லியாக வந்து பெர்ஷியன் கேட் அப்படிலாம் ஒன்றுலாம் கிடையாது. நார்மலாக ஒரு ப்ரூ காஸ்ட் போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன கேட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். பர்த்டேக்கோ இல்லை நார்மலாகவோ நீங்கள் போயிட்டு உங்கள் குழந்தையோட போயிட்டு நீங்கள் கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பெஸ்ட் வே. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் பெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில். ஸோ காக்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி அதாவது ஒரு பேர்டு அது. ஸோ நம்ம காக்டெயில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப இன்டெலிஜென்ட் பெட் கூட அது அந்த பேர்டு. ஆப்வியஸாக வந்து நம்ம எப்படின்னா ரொம்ப நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும், நம்ம பேசுவோம், பேசினா பேசுவோம், அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர்டு. ஸோ அது லோ வெரைட்டின் போனால் நீங்கள் காக்டெயில் போகலாம், இல்லை ஹையாண்ட் வெரைட்டிலாம் போனால் மெக்கோஸ் கிரே பேரட். கிரே பேரட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெட். நான் ஆப்வியஸாக என்னோட வீடியோஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி நிறையாவே சொல்லியிருப்பேன். ஸோ ஹையாண்ட் போனால் அது போகலாம், இல்லை லோ எனக்கு லோ ரேஞ்சு வேணாம் ஹையாண்டு வேணாம் ஒரு மிடில் ரேஞ்ச்னா கண்ணூர் வெரைட்டி போகலாம், லைக் சன் கண்ணூர் எல்லோ ரெட் கண்ணு எல்லாமே கண்ணூர் வெரைட்டி நீங்கள் அந்த மிடில் ரேஞ்சில் போகலாம். தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எல்லாருக்கும் பிடிச்ச பெட் தாங்க டாக்ஸ். ஸோ டாக்ஸ்னாலே வந்து பொதுவாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பெட்டுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் மிஸ்டேக் ஆகுது டாக்ஸ். ஸோ டாக்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனியன் டு யுவர் சில்ட்ரன். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் நிறைய ஷார்ட் ப்ரீட் இருக்கு, டால் ப்ரீட் இருக்கு, மீடியம் ப்ரீட் நிறைய இருக்கு. ஸோ நம்ம சில்ட்ரனுக்கு குறிப்பாக எதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சில டாக்ஸ்க்கு வந்து ஹேர் ஃபால்லாம் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் நினைக்கலாம் நாசில் குழந்தைக்குள்ள முடியெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் 3 டாக்ஸ் சொல்கிறேன், லைக் லேபர் டாக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்ஸ் ஃபார் தி சில்ட்ரன். ரொம்ப பிளேஃபுல், ரொம்ப சைல்டிஷ். அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் பையன் என்ன பண்ணுற, உங்கள் பையனும் பொண்ணு என்ன பண்ணாலும் அதே தான் அது பண்ண போகுது உங்கள் வீட்டுக்கு வந்து. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெட்னா லேபர்னு சொல்லலாம். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸர். பாக்ஸர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அதாவது நெட்லலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆகும்னு போட்டுருவோம், ரொம்ப டேஞ்சர்ஸ், ரொம்ப ஃபிரெஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட், ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா பெசன்ட் ஹவுண்ட். ஸோ பெசன்ட் ஹவுண்ட் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டா பெசன்ட் ஹவுண்ட்னு சொல்கிறாங்க, ஹவுண்ட். இது வந்து ஹவுண்ட் ஃபேமிலி தான், பட் ரொம்ப 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 பிரில்லியண்டான ஒரு பிரேவான டாக். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேர் ப்ரீட். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர்லாம் வச்சுல. ஸோ ரொம்ப ரேர் ப்ரீட், அது இல்லாமல் ரொம்ப ஷார்ட் வெரைட்டி ப்ரீட் தான் அது. ஸோ அது ரொம்ப இன்டெலிஜென்ட், நீங்கள் அது கூட வளர்க்கலாம். பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹோப் உங்கள் எதுக்காக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், நான் தெரியும் உங்களுக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் நாங்கள் போட போகிறோம். ஸோ அண்டர் திஸ் பேக் விஜய் சந்திரு.